வணக்கம். ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாள் 11 முகலாய பேரரசு. சரியான விடியை தேர்ந்தெடுக்கவும். வினா எண் 1. முகலாய சாம்ராஜ்யத்தில் அதிகாரிகளுக்கு பதவி, சம்பளம் மற்றும் இராணுவ பொறுப்புகளை வழங்குவதற்கான ஒரு அமைப்பு இருந்தது. இந்த அமைப்பின் கீழ் தரவரிசை மற்றும் சம்பளம் ஜாட் எனப்படும் எண் மதிப்பால் தீர்மானிக்கப்பட்டது. முகலாய பேரரசு அக்பரால் நிறுவப்பட்ட இது இராணுவம் மற்றும் சிவில் துறைகளுக்கு பொதுவான ஒரு அமைப்பாகும். இது எந்த அமைப்பு? ஆன்சர் ஆ, மன்சப்தாரி. வினா எண் இரண்டு. திலாவர் கான் இவரை அதிகாரத்திலிருந்து நீக்குவதற்கு பாபரின் உதவியை நாடி காபூலுக்கு வந்தார். ஆ, இப்ராஹிம் லோடி. ரோம லெட்டர் 2. பின்வருவனவற்றை பொறுத்தவும். வினா எண் 3. வரிசை 1. 1526 பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். 1527 பாபர் ராணா சிங்காவை தோற்கடித்தார். 1528 பாபர் சாந்தேரியில் ராஜபுத்திரர்களை தோற்கடித்தார். ஆன்சர் இ. வினா எண் 4. குறிப்பு முறைகள் பொருள் ஜாகீர் வருவாய் ஒதுக்கீடு, மன்சாப் தரவரிசை, ஜாத் எண் மதிப்பு. ஆன்சர் இ ஆன்சர். வினா எண் 5. அக்பர் தந்து குடிமக்களிடையே நல்ல பண்புகளை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார் என்பதை எடுத்துரைக்கவும். 1. இந்துக்களுக்கு உயர் பதவி வழங்கினார். 1563 புனித பயண வரியையும் 1564 ஜெஸ்யா வரியையும் நீக்கினார். தீன் இலாஹி என்ற புதிய சமயத்தை உருவாக்கினார். அபுல் பாசல், அபுல் பேசி போன்றோர்களை ஆதரித்தார். அனைத்து மத இன மக்களையும் சமமாக நடத்தினார். வினா எண் 6. கிழக்கு மற்றும் மேற்கின் வர்த்தக பாதைகளை அமைப்பதில் அக்பரின் பங்கை ஆராய்க. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு, குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் செய்த அரேபியர்கள் ஐரோப்பியர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். கிழக்கு வங்காளம், பீகார், ஒடிசாவில் மேற்கொண்ட படையெடுப்பு தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது. கொடுக்கப்பட்ட அட்டவணையை கவனித்து பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும். வினா எண் 7. ஆட்சியாளர்கள் வருடம் பாபர், ஹிமாயுன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். க்வெஸ்சன் நம்பர் 1. நீண்ட காலமாக ஆட்சி செய்த இரண்டு பிரபலமான முகலாய பேரரசர்களின் பெயர்களை குறிப்பிடவும். 1. அக்பர், இன்னொன்று அவுரங்கசீப். வினா எண் 2. பேரரசர்களை ஆட்சியின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக. அவங்களோட நிலப்பரப்பை வச்சு சொல்லியிருக்காங்க. அவுரங்கசீப், அக்பர், ஷாஜஹான், ஜஹாங்கீர், ஹிமாயுன், பாபர். 3. 17 தொடக்கத்தில் ஆட்சி செய்த பேரரசின் பெயரை குறிப்பிடவும். ஜஹாங்கீர். வினா எண் 4. 16 இறுதியில் பேரரசராக இருந்தவர் யார்? அக்பர். வினா எண் 8. வரைபடத்தை உற்று நோக்கி பின் வருவனவற்றிற்கு பதிலளிக்கவும். வினா எண் 1. வரைபடத்தில் கொடுக்கப்பட்ட நிலப்பகுதி பாபரின் படையெடுப்புகளின் பாதை. நீங்கள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணித்தால் நீங்கள் காணும் இடங்கள் யாவை? 1. காபூல், பஞ்சாப், சீலம், ஜெய்கோட், அம்பல்லா, பானிபட், டெல்லி, ஆக்ரா. வினா எண் 2. டெல்லிக்கு அருகிலுள்ள இந்த புகழ்பெற்ற போர்க்களத்தில்தான் முகலாயர்கள் தங்கள் ஆட்சியை இந்தியாவில் நிலைநிறுத்த செய்தார்கள். ஆன்சர் பானிபட். வினா எண் 3. இப்போரில் வெற்றியாளர் யார், தோல்வியடைந்தவர் யார்? வெற்றியாளர் பாபர், தோல்வியடைந்தவர் இப்ராஹிம் லோடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.